எட்டு மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிஆர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒருவேளை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எங்களுக்கு பிஆர் கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் பண்ணிக்கு வரப்போ நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும், ஒரு பேக்கிங் கைடு மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு அதை அப்படியே பைப்லைனில் போட்டு வச்சுருந்தோம். சரி, டைம் கிடைக்கிறப்ப பண்ணலாம் அப்படின்ட்டு ரீசெண்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆஸ்திரேலியா பிஆர் கிராண்ட் வந்துருச்சு, ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதோட சேர்த்து வந்து ஒரு ஜென்டில் ரிமைண்டர், இந்த மாதிரி ஒரு வீடியோ கேட்டிருந்தேன் அதை நீங்கள் என்ன பண்ணல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது இந்த வீடியோ வந்து அவங்களுக்காகவே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு ஃபஸ்ட் டைம் மூவ் பண்ணி வரீங்க அப்படின்னா என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கான பேக்கிங் கைடு. வெல்கம் டு க்ராஸ் த கண்ட்ரீஸ், நான் மனோஜ், இது உங்கள் ஃபேமிலி ட்ராவல் லாக். இந்தியாவிலேருந்து வரப்போ மேஜர் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து 30 kilos ஆஃப் செக்இன் பேக்கேஜ் தருவாங்க, அது இல்லாமல் 7 kilos ஆஃப் ஹேண்ட் லக்கேஜும் இருக்கும். ஸ்டில் இவ்வளோ இருந்தாலும் நம்ம என்னென்னா இதை விட நிறைய எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஸ்மார்ட் மூவ் என்ன அப்படின்னா ரொம்ப எசென்ஷியலாக என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வர்றது தான். இப்போ வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் சில பொருட்கள் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து வந்து ஆஸ்திரேலியா சில பொருள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றதுக்காக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் வரோம், நம்ம வந்து இனிஷியலாக ஒரு 1 or 2 weeks வந்து தேவையானதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வச்சுருப்போம். இதெல்லாமே நம்ம வந்து என்னென்ன அப்படிங்கிறத இன்டெப் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளோதிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அதுதான் மெஜாரிட்டியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வர ஐட்டம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊர் எந்த ஊருக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான க்ளோதிங் வந்து நம்ம பேக் பண்ணணும். இப்போ மெல்பர்ன் இல்லை டாஸ்மேனியா அடிலைட் இந்த மாதிரி சவுத்தில் கீழே வரீங்க அப்படின்னா நிறைய நேரம் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வார்ம் வின்டர் வேர்ஸ் வந்து நிறைய பேக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒரு வார்மான ஜாக்கெட், புல்லோவர், ஹூடிஸ், அப்புறம் வந்து நல்ல வார்மான சாக், அப்புறம் மஃப்ளர், அப்புறம் வந்து குலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தேவைப்படும். ஏன்னா 6 to 7 months ஆஃப் நல்ல கோல்டு வெதர் வந்து இங்கே இருக்கும். இதே வந்து நம்ம பிரிஸ்பன், கோல்ட் கோஸ்ட், கேன்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா கேன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வின்டரே சுத்தமாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஹூடியோ அந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஐட்டம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் ஃபார்மல் வேர், ஃபார்மல் அட்டையர் வந்து இங்கே இன்டர்வியூஸ்க்கு போகிறப்ப கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க, வேலை இல்லாமல் வரீங்க, இங்கே வந்து வேலை தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்மல் அட்டையர் வச்சுக்கோங்க. பிளேசர்ஸ், சூட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. விமனுக்கும் அதே மாதிரி தான், ஃபார்மல் அட்டையர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சில ஆஃபீஸஸில் வந்து இந்த மாதிரி கோட் சூட்ஸ் இந்த மாதிரி பிளேசர்ஸ் தான் வந்து ரெகுலர் அட்டையராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பேசிக்காக வர்றப்போ ஒரு செட் மினிமம் எடுத்துக்கோங்க. பட் உங்கள்கிட்ட வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி இன்னொரு அடிஷ்னல் செட் கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட ரெகுலர் டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், நைட் வேர்ஸ், அப்புறம் வந்து சாக்ஸ், இன்னர் வேர்ஸ் இந்த மாதிரி செட்ஸ் வந்து பேசிக்காக நிறையா வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ சம்மரில் வரீங்க அப்படின்னா சம்மர் வேர், லைட்டான டிஷர்ட்ஸ், அப்புறம் வந்து ஷார்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்விம் வேர், இதெல்லாம் ஒரு செட் பேசிக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டவல் வந்து கண்டிப்பாக ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பேர்ன்னு நிறைய எடுத்துகிட்டு வர நமக்கு தேவையில்லை, இங்கே வந்து அடிஷ்னலாக அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நான் சொன்ன பொருட்கள் வந்து ஆக்சுவலாக மினிமம் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனும் போட்டிருக்கேன். இதே பொருள் ஆஸ்திரேலியாவில் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸஸ் எவ்வளோன்னு இதில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து உங்கள் கேல்குலேஷனை பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து எவ்வளோ செட்ஸ் ஆஃப் க்ளோதிங் வந்து நான் எடுத்துகிட்டு வரணும், அதில் அடிஷ்னலாக ஸ்பேராக இங்கே வந்து வாங்குகிறேன் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். நம்பர் 2, ஃபுட்வேர்ஸ். இப்போ வந்து ஒரு 4 types ஆஃப் ஃபுட்வேர்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து கேஷுவல் நம்ம டே டு டே பர்பஸ்க்கு வெளியே போட்டு போகிறதுக்கு, அப்புறம் வந்து வாக்கிங் ஷூஸோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ஷூஸோ எதாவது தேவைப்படும், அப்புறம் வந்து ஃபார்மல் ஷூஸ், அப்புறம் வந்து இண்டோர்ஸில் போடுறதுக்கான அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இல்லாட்டி ஸ்லிப்பர்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த 4 types. ஃபார்மல் வேர் வந்து மோஸ்ட்லி ஆஃபீஸஸ்க்கு போகிறப்ப யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நம்ம வாக்கிங் ஷூஸோ இல்லாட்டி அவங்களோட கேஷுவல் ஷூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷாப்பிங் போகிறோம் எல்லாமே. ஏன்னா இங்கே வந்து கோல்டு, இப்போ மெல்பர்ன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு வெதர் தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்லிப்பர்ஸ் போட்டு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது. மேபி இப்போ நீங்கள் வந்து பிரிஸ்பன், கோல்ட் கோஸ்ட் மாதிரி அகெயின் வெதர் பேஸ்ட் தான். ஸோ அங்கே போகிறப்ப மேபி இந்த மாதிரி ஈஸியான ஃபுட்வேர்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அகெயின் எங்களோட ரெக்கமெண்டேஷன் இது, இதவே வந்து நம்ம லோக்கலாக வாங்குகிறோம், ஆஸ்திரேலியா வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் உங்கள் கேல்குலேஷன் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, இல்லை நான் இன்னொரு அடிஷ்னல் ஷூஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்பர் 3, பெட்டிங். இப்போ வந்து நம்ம பெட்ஷீட்ஸ் இருக்குல்ல, லைட் பெட்ஷீட்ஸ், அது வந்து ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டவல்ஸ் முன்னாடியே சொல்லிட்டோம், ஜஸ்ட் ஒன்று மட்டும் கேரி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த பில்லோஸ், அப்புறம் வந்து பில்லோ கவர்ஸும் வந்து ஜஸ்ட் 1 or 2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குயில்ஸும் பில்லோஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலேவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஸ்டஃப் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லை. இங்கே கேமார்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அங்கேயே வந்து நமக்கு வந்து பட்ஜெட்லேயே எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான ப்ரைஸஸும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக பெட்டிங் வந்து உங்களோட ஃபஸ்ட் டே ஷாப்பிங் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்தோடனே இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 4,
டாய்லெட்ரீஸும் உங்களோட பர்சனல் கேர் ஐட்டம்ஸும். ஃபஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் டாய்லெட்ரீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கேன். உங்களோட ப்ரிஃபர்டு பிராண்ட் எது இருக்கணுமோ அதை வந்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணி சீல் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஷாம்பூ இல்லாட்டி பாடி லோஷன் இதெல்லாம் வந்து லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா டைட்டாக பேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப 3 மந்த் ஸ்டாக், 6 மந்த் ஸ்டாக் அப்படிலாம் எடுத்துகிட்டு நினைக்காதீங்க. எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு மந்த்து ஒரு மாதத்துக்கான என்னென்ன தேவை இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரீஃபில் எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அகெயின் என்னோடய ரெக்கமெண்டட் லிஸ்ட்டும் இருக்குது, அதுக்கான ப்ரைஸஸும் இருக்குது. ஜஸ்ட் வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 5, எமர்ஜென்சி மெடிசன்ஸ். எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எப்பயுமே உங்களோட ப்ரிஃபர்ட் பிராண்ட் ஒரு செட் எப்பயுமே வச்சுக்கோங்க. கோல்டு, ஃபீவர், தலைவலி இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இங்கேயுமே நமக்கு வந்து ஆஃப் த ஷெல்ஃபில் எல்லாமே கிடைக்கும். பட் ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷனோ இல்லை டாக்டர் சர்டிஃபிகேட் எதாவதுலாம் வச்சுக்கோங்க. மேபி ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கான ஸ்டாக் வச்சுக்கோங்க. தவிர ரொம்ப 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வராதிங்க. இங்கே வந்து இங்கே என்ன அதுக்கான ஈக்குவலண்ட் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா, ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம். அவளோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற செக்ஷனும் இது தான். ஜென்ரலாகவே வந்து மசாலா ஐட்டம்ஸ் அலவுட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கமர்ஷியலி பேக்கேஜாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஸ்டாக்ல 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் அப்படிலாம் எடுத்துட்டு வராதிங்க. ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு, 1 or 2 மந்த்ஸ்க்கு தேவையான ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் அரைச்சி ஏதாவது எடுத்துகிட்டு வரோம், கமர்ஷியலி பேக்கேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணிடுங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம், என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், திங்ஸ் நாட் டு பிரிங் இன் டு ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து இன்னும் டீட்டெயில் வேணும்னா பயோ செக்யூரிட்டியோட வெப்சைட் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா பார்டர் ஃபோர்ஸ்குள்ளேயே சின்ன சப்செக்ஷன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம், என்னென்ன கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது, சீட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபியூ ஐட்டம்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆஸ்திரேலியாவில் கிடைக்காத பொருளே கிடையாது. எல்லா மசாலாஸ் எல்லாமே வந்து ஊரில் என்ன கிடைக்குதோ அதே பிராண்டு இங்கே கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டாலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். அதனால தான் வந்து இனிஷியலாக ஒரு 1 மாதத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க, மிச்சத்துக்கு இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து நம்பர் 7, கிச்சன் யூட்டன்சில்ஸ். இது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வியும் இது தான், என்னென்ன கிச்சன் யூட்டன்சில்ஸ் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும், அதே மாதிரி இங்கே அது கிடைக்குமா, கிடைச்சா என்ன விலை, இது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், குக்கர், பிளேட்ஸ், டம்ளர், ஸ்பூன்ஸ், கட்லரிஸ், நைஃப்ஸ் எல்லாமே கிடைக்கும். கிடைக்காத பொருளே முன்னாடி சொன்ன மாதிரி தான், கிடைக்காத பொருளே இல்லை. சில நேரம் வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப அது சீப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு வர நம்ம நிறைய பேர் ஆசைப்படுவோம், தப்பு இல்லை. இப்போ வந்து உங்களோட வெயிட்டை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு விஷயம், நாங்கள் வர்றப்போ பார்த்திங்கன்னா டம்ளர்ஸ், பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ், பவுல்ஸ், கட்லரிஸ், அப்புறம் வந்து நைஃப்ஸ் இது தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். மிக்ஸியும் கிரைண்டரும் நாங்கள் வந்து இங்கே தான் வாங்கிட்டோம். எங்களுக்கு வந்து மேஜராக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து இந்த க்ளோதிங் இல்லாட்டி மற்ற டே டு டே பர்பஸ் ஐட்டம்ஸ் தான். வெயிட் வந்து எங்களுக்கு அப்போ ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. உங்களுக்கு வெயிட் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி கிரைண்டர் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம், எந்த விஷயம் இல்லை. இங்கே வாங்குறப்ப இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பின், அதாவது இந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும், இந்தியாவில் மாதிரி இருக்காது. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டர் தேவை. இங்கே நம்ம வாங்குறப்ப அந்த பின்ஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க, இங்கே இருக்கிற அந்த வோல்டேஜ் அங்கே இருக்கிற அந்த ப்ளக் ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால தான் நாங்கள் அப்படியே ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் எங்களோட ரெக்கமெண்டேஷன் இது தான். இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிற அந்த பொருளோட விலை, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட வெயிட் ரிக்குயர்மெண்ட்ஸ், உங்களோட ப்ரையாரிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ரைட், எலக்ட்ரானிக்ஸ், கேபிள்ஸ், சார்ஜர்ஸ், ஆக்சரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இது தான் வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கான பின் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியாவில் வாங்குறப்போ ரவுண்ட் பின்னாக இருக்கும், இங்கே எல்லாமே ஸ்கொயர் ஸ்கொயர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அடாப்டர்ஸ், கனெக்டர்ஸ் எல்லாமே தேவை. அதே மாதிரி ஒரு 4-5 இது போடுற மாதிரி இருக்கிற ஸ்பைக் பஸ்டர்ஸ் வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் அது வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த கனெக்டர்ஸ் தேவைப்படும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவைசஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஆக்சசரிஸ். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வெதர் வந்து ரொம்ப ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும், குளிர் அடிக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அம்ப்ரல்லா, உங்களோட ரெயின் ஜாக்கெட்ஸ், அப்புறம் வந்து பாஞ்சோஸ் வச்சுருந்தீங்கன்னா பாஞ்சோஸ், அப்புறம் வந்து வெயில் அடிக்கிறப்ப சன்கிளாஸஸ், ஹேட்ஸ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து ஆஸ்திரேலியாவில் மேண்டேட்ரி, ஏன்னா இங்கே வந்து அந்த ஓசோன் லேயரில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அந்த பேர்னிங், அந்த யூவி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப சன்ஸ்க்ரீன் வந்து நமக்கு தேவை. சன்ஸ்க்ரீன் வந்து பேசிக்காக ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. இங்கே வந்து ரீஃபில் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சசரிஸ்க்கான லிஸ்ட்.
கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் வேர். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஐட்டம் தான். இப்போ வந்து இப்போ விமனுக்கு வந்து சாரீஸ் வச்சுருப்பாங்க, மென்க்கு வந்து இப்போ வேஷ்டி சட்டை இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். ஸோ ஏதாவது ஒரு இங்கே வந்து இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க, கோயிலில் அந்த மாதிரிலாம் போகணும் ஏதாவதுன்னா, ஒரு எத்னிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு தாராளமாக அந்த ட்ரெஸ் போட்டு போகலாம். ஸோ அப்படிங்கிறப்ப என்னென்னா, ஜஸ்ட் மேபி ஒரு செட்டு வச்சுக்கிட்டால் மேபி அது மேபி ஏதோ ஒரு அக்கேஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போடுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நிறைய ஆஸ்திரேலியா லைஃப் ஸ்டைல் வீடியோஸில் சொல்லியிருந்தது இதுதான். ஆஸ்திரேலியாவில் கிடைக்காத பொருள் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நம்ம வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வந்து நம்மளால் இங்கேயே எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். இது க்ராஸ் த கண்ட்ரீஸ், நான் மனோஜ். டேக் கேர்.